பையிங் ஃபேக்ட்ஸ் நம்ம சேனலோட முதல் வீடியோ இது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுக்குள்ள சில விஷயத்தை மறைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டையும் நம்ம தோல் உரித்து காட்ட போகிறோம். நம்ம உணவுப் பொருட்கள்னு மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு, டெய்லி நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம சரியாக பார்த்து வாங்குறது அப்படின்ற மாதிரியும் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் முன்னாடிலாம் சீசனில் தான் மாம்பழம் கிடைக்கும். ஆனால் இப்போது மாம்பழம் விளையவே இல்லைனாலும் கூட அன்லிமிட்டடாக நமக்கு மாம்பழ ஜூஸ் வந்து கிடைக்குது. இது எப்படி சாத்தியம்? மாம்பழத்தை தாண்டி நம்மளோட சுவையை மட்டுமே அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜூஸஸ் எல்லாமே. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதில் பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதுலேயும் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த இன்க்ரீடியன்ஸ்னால் என்ன, இது என்னென்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் போட்டிருக்காங்க. தண்ணி எல்லா ஜூஸ்லேயும் சேர தான் செய்யும். எதுவுமே வந்து பியூரான ஜூஸ் அப்படின்றது கிடையாது. அது எந்தளவு சதவீதம் சேருது அப்படின்றது அதுக்கு அடுத்து போட்டிருக்கதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மேங்கோ பல்ப் 19.5% கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேங்கோ பல்ப் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்பழக்கூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாம்பழக்கூழ் அப்படின்றது தான் உண்மையான மாம்பழம். இந்த ஒரு பாட்டிலில் வெறும் 19.5% தான் இந்த மாம்பழமே வந்து இருக்குது. அதுக்கு அர்த்தம் இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்குது அப்படின்னா இதில் இவ்வளோ அளவு தான் வந்து உண்மையான மாம்பழம் வந்து இருக்குது. இதை அவங்க கூழ்னு குறிப்பிடுறது எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா இது திக்காகவும் இருக்கலாம் இல்லை தண்ணியாகவும் இருக்கலாம். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி எந்தளவு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் இதில் உண்மையான மாம்பழத்தோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 19.5% கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக சுகர், சர்க்கரை வந்து சேர்த்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 100 ml 12.5 g அளவுக்கான சர்க்கரை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 12.5% தான் வரும். இதுலேயும் கீழே ஆடட் சுகர்னு அடிஷ்னலாக போட்டு அது 10 g சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 12.5, இதில் 10 g அப்படின்றது ஆடட் சுகர். அதுக்கு அர்த்தம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் 2.5 g தான் சேர்க்கப்படுது. அப்போ அந்த 10 g அப்படின்றது என்ன விதமான சுகர் அப்படின்றத நான் பின்னாடியே சொல்கிறேன். அடுத்ததாக இதில் அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 330 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 331 division 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 330 அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் எதுக்காக இதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் வெறும் 19.5% தான் உண்மையான மாம்பழம் சேருது. ஸோ மீதி எல்லாமே தண்ணி தான். அப்புறம் எப்படி இதில் மேங்கோ ஜூஸ் ஃபீல் வரும்? ஸோ அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிடை நம்ம சேர்க்கும்போது இந்த தண்ணியை கொஞ்சம் ஜெல் மாதிரி மாற்றுது. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், இது திக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் மாம்பழத்தோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த திக்னஸை கொண்டு வர்றதுக்காக இந்த சிட்ரிக் ஆசிடை சேர்க்குறாங்க. இந்த அசிடிட்டி ரெகுலேட்டர் அப்படின்றது அதோட பேர்லேயே இருக்குது. அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸை நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி ரெகுலேட் பண்ணி மாற்றுறதுக்கு தான் இந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே. அடுத்ததான் இந்த 331 division 3 அப்படின்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டோட சேர்ந்து வேலை செய்யும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் 300 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் அடைகிறது. ஒரு பொருள் ஆக்சிடேஷன் அடையும் போது உதாரணமாக துரு பிடிக்குது இல்லையா, அந்த துரு பிடிக்கிற ஃபங்க்ஷனும் ஒரு ஆக்சிடேஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஒரு பொருள் ஆக்சிடேட் அடையும் போது அது அதிலிருந்து எலக்ட்ரான்ஸை இழக்கும். ஸோ இப்படி அதிலேருந்து எலக்ட்ரான் இழக்கப்படும் போது அந்த பொருளோட திக்னஸ் வந்து குறையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும். இப்போ உதாரணமாக நம்ம இரும்பு ரொம்ப நாள் அது துருபிடிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா என்னாகும், அது வலுவிழந்து உடஞ்சி போகும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு மாம்பழத்தை தனியாக வெட்டி வச்சிட்டோம்னு வைங்க, அது கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல்லை வந்து வெளிப்படுத்தும். அதே கொஞ்சம் நேரம் கழித்து அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு போயிடும். அதுக்கு காரணம் அது ஆக்சிடேஷன் அடைகிறது. அதே மாதிரி அதில் உள்ள டேஸ்ட்டும் மாறும், அதுக்கு காரணமும் இந்த ஆக்சிடேஷன் அடைகிறது. இந்த மாதிரி ஆக்சிடேஷன்னால் அதோடய டேஸ்ட்டு மாறக்கூடாது, அதோட ஸ்மெல்லும் மாறக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த 300 அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்கார்பிக் ஆசிட். இந்த ஆசிடை இன்னுமே பூஸ்ட் பண்ணி செயல்படுத்தக்கூடியது தான் இந்த 330 division 3 அப்படின்ற அசிடிட்டி ரெகுலேட்டர். இதோட பேர் டைசோடியம் மோனோஹைட்ரஜன் சிட்ரேட் அப்படின்றது. அதுக்கடுத்து இருக்கக்கூடியதான் முக்கியமான ஒன்று, ஸ்வீட்னர்னு போட்டு 960 அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்வீட்னர் அப்படின்றது என்னது நம்ம முதல்லையே பார்த்தோம். அதாவது மூணாவதே வந்து சுகர் அப்படின்ற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ இந்த ஸ்வீட்னர் அப்படின்றது தனியாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடுறோம்னு வச்சுப்போம். ஸோ அது ஒரு அளவுக்கான இனிப்பை வந்து வெளிப்படுத்தும், அதுவே ஓரளவு அதிகமான இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது, அந்த இன்னொரு பொருளில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடும்போது நமக்கு சர்க்கரையில் கிடச்சது இல்லையா, அதிலேருந்து 200-300 மடங்கு அளவுக்கான அந்த இனிப்பை வந்து நம்ம போட்ட இந்த இன்னொரு பொருள் வந்து கொடுக்கும். அதை தான் நம்ம ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாதாரண சர்க்கரையை விட இது 200-300 மடங்குன்னு மட்டும் கிடையாது, அது என்ன விதமான ஸ்வீட்னரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட 20,000 மடங்கு அளவுக்கு கூட இதால் அந்த இனிப்பை வந்து வெளிப்படுத்த முடியும்.
இதை எதுக்காக இதில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ரேட்டு. நம்ம சாதாரண சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்வீட்னரோட விலை வந்து கம்மி. அதே மாதிரி இதை ஒரு பாட்டிலுக்கு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விட்டால் போதும், நமக்கு அந்த சர்க்கரை கொடுக்கக்கூடியதை விட அதிகமான இனிப்பு இந்த ஒரு சொட்டுலேயே நமக்கு கிடச்சிரும். இன்னொன்று வந்து இதை நான் கேலரிக் சுகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் எந்த விதமான கேலரியும் வந்து இருக்காது. இருக்காது அப்படின்னா இதோட அளவு கம்மி அப்படின்றதுனால அளவுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு கேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அளவு கம்மி அப்படின்றதுனால அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கேலரியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய சிலர் இந்த கேலரி அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க 200 ml 100 kcal வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேலரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்போ 12.5% நம்ம நார்மல் ஒயிட் சுகரே வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இதோட கேலரி எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதுவும் முக்கியமான காரணம் இதில் அந்த ஸ்வீட்னரை பயன்படுத்துறதுக்கு. அடுத்ததாக ப்ரிசர்வேட்டிவ் 202 அப்படின்றது, இது பொட்டாசியம் சோர்பேட்டை பயன்படுத்துவாங்க. ஒரு மாம்பழத்தோட தோராயமான வாழ்க்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கும். ஸோ அதே இது இந்த ஜூஸு 3 மாதம் 4 மாதம்லாம் விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜூஸில் உருவாகக்கூடிய பாக்டீரியா அதே மாதிரி ஈஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை உருவாக விடாது, அதோட வளர்ச்சியை வந்து கம்மி பண்ணும். அப்படி பண்ணுறதுனால இது லாங் லைஃப் வந்து வருது நமக்கு. அடுத்து போட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மேங்கோ ஃப்ளேவர்ஸ். அதுலேயும் வந்து நேச்சுரல் மேங்கோ ஃப்ளேவர், நேச்சுரல் ஐடென்டிக்கல், அடுத்து ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டான்சஸ். நேச்சுரல் அப்படின்றது டைரெக்டாக மாம்பழத்துலேருந்து கிடைக்கிறது, நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அப்படின்றது, அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது செயற்கையாக உருவாக்குனது. நீங்கள் வீட்டில் ஒரு ஜூஸை தயாரிக்கிறீங்க, வெறும் 20% மட்டும் மாம்பழத்தை போடுறீங்க, மீதி 80% தண்ணியை ஊற்றி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது மாம்பழ ஜூஸ் மாதிரியாக இருக்கும், வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்போது உண்மையான மாம்பழ சுவையை கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மாம்பழத்தோட சுவை வந்தால் தான் நமக்கு இது மாம்பழ ஜூஸு அப்படின்றதே ஃபீல் ஆகும். அப்போது அந்த சுவையையோ ஸ்மெல்லையோ கொடுக்கறது மாம்பழம் மட்டுமே கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்பழத்தோட தொழி, மாம்பழத்தோட குப்பைகள், மாம்பழத்தோட கொட்டை, ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அது நமக்கு மேங்கோ ஃப்ளேவர் வந்து உருவாக்குது. அதுக்கடுத்ததான் நேச்சர் ஐடென்டிக்கல் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்பழம் மட்டுமே மாம்பழம் மாதிரி ஸ்மெல் கொடுக்காது, மாம்பழம் மாதிரியே ஸ்மெல் கொடுக்கக்கூடிய சில மற்ற விஷயங்களும் இருக்குது. ஒரு செடியாக இருக்கலாம், இல்லை பூவாக இருக்கலாம், இல்லை ஒரு பழமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மாம்பழம் மாதிரியே ஸ்மெல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதுக்குன்னு தனியாக ரிசர்ச் டீம் எல்லாமே இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் நேச்சுரலில் மாம்பழம் மாதிரி ஸ்மெல் கொடுக்குதோ அதிலேருந்துலாம் வந்து இந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்லை மாம்பழத்தோட டேஸ்ட்டை வந்து வெளியில் எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங். இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது செயற்கையான முறையில் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறது மூலமாக அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லையோ இல்லை டேஸ்ட்டையோ வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது மூணுமே வந்து இதில் கலந்துருக்கு. அப்போ இதில் உண்மையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாம்பழத்தோட சுவை மாம்பழத்தோடதே கிடையாது. அடுத்து இதில் பெரிய வார்னிங் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் நான் கலோரிக் ஸ்வீட்னர் வந்து ஆட் ஆகிருக்கு, அது ஸ்டீவியோல் கிளைகோசிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நான் கலோரிக் ஸ்வீட்னர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்வீட்னர். இது நம்மளோட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம், அதனால தான் வார்னிங்காக போட்டிருக்காங்க. இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால தான் இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்ற மாதிரி எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இதை நம்ம எந்த அளவு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது ஆபத்தானது. இந்த ஸ்வீட்னரை இதுலன்னு மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்டில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அளவு அந்த ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம இதில் 200 ml குடிக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாளைக்கு நம்ம 2 லிட்டர் குடித்தோம் அப்படின்னா இது மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த மேங்கோ பல்ப் அதாவது மாம்பழக்கூழ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்தும் மாறுபடும். இதில் 19.5%, இதில் 25%, இதில் 20%. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது அதோட பர்சன்டேஜ் வந்து மாறும், அவங்க எந்த மாதிரி கூழை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி இந்த மேங்கோ பல்ப்பு வந்து எல்லா கம்பெனியும் அவங்களோட ஓன் மேங்கோ பல்ப்பை வந்து உருவாக்க மாட்டாங்க. அதாவது மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அரைச்சி கூழாக்கி திரும்ப அதை ஜூஸில் சேர்க்க மாட்டாங்க. இதை தயாரிக்கிறதுக்குன்னு சில கம்பெனி இருக்குது, அவங்க அந்தந்த சீசனில் அந்த மாம்பழக்கூழை எடுத்து டப்பா டப்பாவாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை இந்த ஜூஸ் கம்பெனி வாங்கி திரும்ப அதை நமக்கு ஜூஸாக மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாம்பழக்கூழ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து இந்த அசிடிட்டி ரெகுலேட்டர், ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரிசர்வேட்டிவ் இது எல்லாமே வந்து ஏற்கனவே சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஓரளவு பிராண்டான விஷயங்கள் இந்த மாசா ஃப்ரூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, எது வந்து ப்ராப்ளம் அப்படின்றத ஹைலைட் பண்ணியும் போட்டிருக்காங்க. ஸோ இதை சொல்லாமல் நம்ம கடையில் கொடுக்கக்கூடிய 10 ரூபா ஜூஸு இதில் மேங்கோ பல்ப்புன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு போடல. அதே மாதிரி என்னென்ன ரெகுலேட்டர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் போடல. இந்த மாதிரி லோக்கலாக தயாரிக்கக்கூடியது ரொம்பவே வந்து ஆபத்தானது. இதெல்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கவே செய்யாதீங்க.
இந்த 10 ரூபா ஜூஸ் அப்படின்றத மொத்தமாகவே தவிர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருட்கள், நம்ம டெய்லி வாங்கக்கூடிய பொருட்களை பற்றின உண்மைகளெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பையிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.